ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்கான ஆண்டவருடைய வார்த்தை மத்தேயு 28 அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கலையானால், உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்காக, அவருடைய கல்லறையை பார்ப்பதற்காக, இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையை தேடி மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் அவருடைய கல்லறைக்கு வந்து அவர் சரீரத்துக்கு சுகந்த வர்க்கங்களை வைக்கும்படியாக அதிகாலமே எழுப்பி வருகிறார்கள். கல்லறைக்கு வந்து பார்த்த பொழுது அங்கு இயேசுவின் சரீரத்தை காணவில்லை. இயேசுவின் சரீரம் இல்லை என்று சொல்லி அவர்கள் அறிந்து கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஒரு தேவதூதன் தோன்றி அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தேடுகிற இயேசு இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி, இந்த நற்செய்தியை நீங்கள் மற்ற சிசுகளுக்கு போய் அறிவீர்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்ட பொழுது வேதம் சொல்கிறது அவர்கள் பயத்தோடும் சந்தோஷத்தோடும் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வெளிகளை ஓடி வருகிறார்கள். ஓடி வருகிற பொழுது எந்த இயேசுவை இவர்கள் தேடி வந்தார்களோ, எந்த இயேசுவின் சரீரத்தை பார்க்க இவர்கள் ஓடோடி வந்தார்களோ, அந்த இயேசு அவர்களுக்கு எதிர்பட்டு அவர்களை பார்த்து சொல்கிறார், வாழ்க என்று சொல்லி. மற்ற 28:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் பயத்தோடு இருந்த இந்த சூழ்நிலை அறிந்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதே என்று சொல்லி, நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை, அவரை தேடுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை இந்த இயேசு மாற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் பயத்தோடு கூட இருக்கிறீர்களா, கலக்கத்தோடு கூட இருக்கிறீர்களா? உங்கள் பயத்தை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து வல்லமில்ல ஆண்டவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே என்ன செய்ய போகிறோம் என்கிற பயம் ஒரு பக்கம், என்ன ஆகப் போகிறதோ என்கிற கலக்கம் ஒரு பக்கம், என் சூழ்நிலை என்ன ஆகும், என் எதிர்காலம் என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும், என் வேலை என்ன ஆகும் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து இருக்கிறீர்கள். வேதம் சொல்கிறது மற்ற 28:20 வசனத்தை வாசித்து பார்க்கலையானால், இயேசு சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த உலகத்திலே இயேசு உங்களோடு கூட இருப்பது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நீங்கள் ஆராதிக்கிற இயேசு, நீங்கள் நம்பியிருக்கிற இயேசு, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த மனிதனும் உங்களோடு கூட கடந்து வரப்போவது கிடையாது. நீங்கள் நம்பியிருக்கிற நபர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போவது கிடையாது. ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு அவர் உங்களோடு கூட இருப்பார். வேதத்தில் வாசித்து பார்க்கிறானால், சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்கிறார் அவனுடைய 56:3 வசனத்தில், நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லி, நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன். உங்க வாழ்க்கையில் பயம் இருக்குதா? ஆண்டவரை நம்புங்க. உங்க எல்லா பயத்தையும் இந்த தேவன் மாற்றுவதற்கு வல்லமில்லை ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாளில் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், உங்கள் பயத்தை மாற்றுவார், உங்கள் கலக்கத்தை மாற்றுவார், உங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுப்பார். எதை குறித்தும் கலங்காதீர்கள். நாம் ஜபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான இந்த நாளிலே நீர் உடைய பிள்ளைகளுடைய பயத்தை ஆண்டவர் மாற்றி, கலக்கத்தை நீர் மாற்றி, அற்புதங்களை ஆண்டவர் செய்யும்படியாக உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பயத்தையும் கலக்கத்தையும் மாற்றி நன்மை செய்கிறார், ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.